அது மட்டும் இல்லாமல் அந்த திருமணம் நடக்கக்கூடிய காலத்தில் நடக்கிற தசாநாதன் 6, 8, 12 அப்படிங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளாமல் இருக்கும். ஓகே சார், அதான் சார். எப்பவுமே நியாயமாக இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பான், அநியாயத்துக்கு போகிறவன் அனுபவிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவன் லெவலில் அதை வந்து அனுபவிக்க மாட்டான், பயந்து 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 சாவான். அதனால்தான் பார்த்தீங்கன்னா கதை எதிரவனும் கூட எந்த கதாபாத்திரத்துக்காவது வில்லனுக்கு, வில்லனும் அவனும் மனுஷன்தான் சார், அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா. ஆனால் பாருங்கள் எம்ஜிஆர் படத்துலேருந்து பாருங்கள், இந்த நம்பியாருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா சார், மனைவியெல்லாம் இருந்தாலும் மனைவி மதிக்காது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்வான், கள்ளக்கடத்தல் பண்ணுவான், கப்பலில் போவான், நிம்மதியாக இருக்காது. ஏன்னா இதுதான் இந்த 8, 12 என்பது இந்த மாதிரி இன்பங்களை துறக்கக்கூடிய பாவங்கிறதால. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித வாழ்க்கையுடைய நாகரிக வளர்ச்சியே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம்னு எப்போ பண்ண ஆரம்பித்தானோ அப்போ தான் மனித வாழ்க்கையில் ஒரு முறைப்படுத்தலே வந்தது. திருமணம் அப்படிங்கிற ஒரு சடங்கு இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது உலகத்தில், பல கொடுமைகள் நடந்திருக்கும். அப்போ இந்த 7வது பாவம் என்பது 8க்கு 12வது வீடு சார். இந்த மாதிரி இந்த பாவ காரகங்களில் நிறைய விஷயங்கள் புதைந்திருக்கு சார். அது நம்ம ஜோதிடத்தில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணும்போது நிறைய க்ரியேட்டிவிட்டியை நம்ம பெறலாம். ஓகே சார், பொருளாதாரத்தை சுற்றி இருக்கிறதால நாம் பணம் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடும் சார். அது பொதுவாக அவர் சொன்னவொடனே யூடியூப்பில் போகிறேன்னு சொல்லிட்டேன் நான். ஏன் அப்படின்னா நாம் வந்து அதாவது நம்ம கடமையை செய்வோம், படவுள் தருவார். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குறதோட இங்கே நேராக வந்து பார்க்குறவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, யூடியூப்பில் பேசுறது அவர் பேசுறது கேட்காது, நான் பேசத்தான் கேட்கும். அது ஒன்று. ரெண்டாவது உயிர் இருக்காது அதில். என்னதான் நம்ம கேபிள் டிவியில் படத்தை பார்த்தாலும் கூட சினிமாவில் போய் பார்க்குற அந்த திருப்தி கிடைக்காது இல்லையா, அந்த மாதிரி தான் சார். ஓகே சார், இப்போ என்னென்ன ஜாதகம் இருக்குது சார் இப்போ கையில்? இப்போ ஜாதகத்துக்கு ஒரு கேள்வி கேட்டு பலன் சொல்லக்கூடிய அமைப்பு சார். இப்போ நம்மக்கிட்ட என்ன ஜாதகம் இருக்குது அதை போர்டில் எழுதிடும். எவ்வளோ ஜாதகம் கையில் இருக்குது சார்? ஒரு ஜாதகமா, ஒரு விடுபட்டது ஒன்று இருக்குது, ரெண்டாவது இது, மூணாவது அன்பழகன், நாலாவது சார். சார் மூணாவது என்ன சார்? ரெண்டு தான் இருக்கா என்ன மேடம்? ஆ, அதாவது சரி சரி. பாவத்துடைய நட்சத்திரம் யாருன்னா சூரியன் இதானே சார். 7வது பாவத்துடைய நட்சத்திரம் சூரியன். அந்த சூரியன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. அதாவது இந்த ஜாதகத்துடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னா, 29/9/1988. நேரம் வந்து 8:04:20 பிஎம். ஊர் வந்து தஞ்சாவூர். இதுதான் இந்த ஜாதகத்தோடைய டீட்டெயில்ஸ். இதற்கு 12 பாவமும் கிரகமும் போட்டுட்ட பிறகு நாம் என்ன பண்ணுறோம், 7வது பாவத்தை பார்க்குறோம். 7வது பாவத்துடைய நட்சத்திரம், 7வது பாவத்துடைய உபநட்சத்திரம் சூரியன். அந்த சூரியன் வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கார். சந்திரன் வந்து ஜாதகத்தில் 10வது வீட்டுக்கு சப்லாடு. அதுக்கப்புறம் 6, 12 ராகு வந்து 6, 12க்கு சப்லாடு. அப்போ என்ன வருது ரிசல்ட்டு? 6, 10, 12. சரி, இந்த கொடுப்பனை வந்து திருமணத்துக்கு இது சாதகமா பாதகமா சார்? பாதகம் தான். அப்போ கொடுப்பனைங்கிறது 7வது பாவம் வீக்காக போயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து கலத்திர காரகம் சுக்கிரனுக்கு போய் பார்க்குறோம். இப்போ இது எவ்வளோ மார்க்னா, 7வது பாவத்துக்கு 40 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் போடலான்னா, ஒரு 10 மார்க் போடலாம். ஓகேங்களா, ஒருவேளை இந்த 10 வராமல் வெறும் 6, 12 வந்தால் 5 மார்க் தான் போட முடியும். வெறும் 12 வந்தால் 0 மார்க் தான். புரியுதுங்களா, இந்த அளவுகோலை பாருங்கள். அதாவது நம்ம வெறும் 6, 10 மட்டும் வந்தால் நாம் 20 மார்க் கூட போட்டுடலாம். அதாவது நமக்கு 8ஓ 12ஓ வரும்போது அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகிடுது சார். திருமணங்கிறது 7வது பாவம் தான், ஆனால் 7வது பாவத்தை கெடுக்கக்கூடியது 6வது பாவம் தான், ஆனால் வெறும் 6னு வந்து அவ்வளோ பாதிப்பு இல்லை.
அந்த ஆறாவது பாவத்து கூட எட்டோ பன்னெண்டோ வரும்போது அந்த பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாகுது. ஓகேங்களா? அந்த வகையில் இங்கே வந்து திருமணத்துக்குன்னு பார்க்கும்போது 40 மார்க்குக்கு 10 மார்க் வந்துச்சு. அப்புறம் கலத்திரக்காரகன் செவ்வாய், இது பெண் ஜாதகம் இல்லையா, இது பெண் ஜாதகம், இது கலத்திரக்காரகன் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து எந்த சாரி செவ்வாய், செவ்வாய் என்ன தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, அப்படியே போட்டுருவோம், செவ்வாய் அப்படின்ற பிளானெட்டு நட்சத்திரம் வழியாக, செவ்வாய் வந்து சனியோட நட்சத்திரம், சந்திரனோடைய உபநட்சத்திரம். இப்போது செவ்வாய் வந்து 1வது வீட்டுக்கு சப்ளாடு, சனி வந்து 2க்கும் 5க்கும் சப்ளாடு, அப்புறம் 10வது வீட்டுக்கு சப்ளாடு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் இந்த 2வது பாவத்துக்கும் 10வது பாவத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. ரெண்டு ஒரே அணி இல்லையா, அப்போ 2வது பாவம் இங்கே செயல்படும். இங்கே செயல்படக்கூடிய 2வது பாவத்தை தடுக்கக்கூடிய பாவம் எதுவும் இல்லைங்கிறதால 2வது பாவம் செயல்படும். இங்கே 5வது பாவம், இங்கே 10வது பாவம், அப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. 5வது பாவத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது 5வது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார், 4, 8, 12, அது இருக்கா இங்கே இல்லைங்கிறதால இந்த 10வது பாவத்தை, 10வது பாவம் என்பது 5வது பாவத்தை கெடுக்கிற அளவுக்கு அதுக்கு பவர் இல்லை, அதனால் இந்த 5வது பாவம் இங்கே வேலை செய்யும். இந்த புரிதா பாருங்கள் சார், அதாவது எப்போதுமே ஒற்றைப்படை பாவத்தை ஒற்றைப்படை பாவங்கள் அரவணைக்கும், ஒற்றைப்படை பாவத்தை இரட்டைப்படை பாவங்கள் எப்போதுமே எதிர்க்கும். ஆனால் அந்த பாவத்துக்கு 8வது வீடும் 12வது வீடும் வரும்போது தான் முழுசாக காலியாகும். 4வது பாவம் வரும்போது 70% காலியாகும். 2, 6, 10 வரும்போது அது ஓரளவுக்கு அந்த பாவத்தை முழுசாக கெடுக்காமல் ஓரளவுக்கு செயல்படுத்தும். அந்த வகையில் இங்கே 5வது வீட்டை கெடுக்கிற பாவம் 4, 8, 12 இங்கே இல்லைங்கிறதால 5வது வீடு செயல்படுது. இப்போ கலத்திரக்காரகன் செவ்வாய் என்பது திருமணத்துக்கு தடையை காமிக்குதா, பரவலை மாதிரி இருக்கா, மத்தியமத்தோட அதிகமாக கொஞ்சம் கம்மியாக, மத்தியமத்தோட கொஞ்சம் அதிகம், அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 30 மார்க் போட்டுடலாம். ஓகே சார், இது வெறும் 5னா நம்ம 40 மார்க் போட்டுட்ருக்கலாம். வெறும் 5னு வந்தால் 40 மார்க் போட்டலாம். ரெண்டு கலந்த மாதிரி வரும்போது இதுக்கு 20 மார்க் போடுங்க, இதுக்கு 10 மார்க் போடுங்க, அவ்வளோதான், சரியாக போச்சு. அது திருவிளையாடல் தருமை கதையை ஞாபகம் வச்சுக்கணும் சார். திருவிளையாடல் தருமை கதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதை எவ்வளோ தப்பு இருக்குது அவ்வளோ மார்க் குறைச்சி போட்டுடணும். சில பேர் என்ன பண்ணாங்க சார், ரெட்டப்படை இருக்குது அப்போ எவ்வளோ மார்க் போடுறது அப்படின்னு தடுமாற வேணாம். 6, 8, 12 வந்தால் தான் மைனஸு, அது கூட வெறும் 6 வந்தால் பிரச்சனையை தராது, அது கூட 8ஓ 12ஓ வரும்போது தான் பிரச்சனையை தரும். அப்போ செவ்வாய்க்கு வந்து 40 மார்க் வந்துச்சா, 40% மார்க். இப்போ லக்ன பாவம் திருமணத்துக்கு சாதகமாக பாதகமானு பார்க்குறோம். லக்ன பாவம் எப்படி இருக்கு, 2, 5, அதே செவ்வாய் தான் லக்னத்துக்கு சப்ளாடுங்கிறதால அப்படியே 2, 5 வருது. இது 15 மார்க்குக்கு நாம எவ்வளோ மார்க் போடலாம் சார், என்ன சார், 15 மார்க்கு 20 மார்க் போட்டுடலாமா, மொத்தமே 15 மார்க் தானே சார், ஒரு பேப்பர் திருத்தி விட்டு அவ்வளோதான் போடுது, என்ன சார், 10 போடலாம், என்னங்க சார், 10 போட்டுடலாம், அவ்வளோதான் சார். ரொம்ப கால்குலேட்டர்லாம் வச்சு கால்குலேட்டர்லாம் பண்ண வேண்டிய சார், தோராயமாக போடுறது தான் சார், ஏன்னா கொஞ்சம் ஆவரேஜோடு அது பெஸ்ட்டுங்கிறதால. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 9வது பாவம், 9வது பாவம் 5 மார்க்குக்கு, 9வது பாவம் என்ன தொடர்பு கொள்ளுது சார், இங்கே 9வது பாவம் 2, 4 தொடர்பு கொள்ளுது. 9வது வீட்டு சப்ளாடு யாருன்னா இங்கே சுக்கிரன், இது என்ன தொடர்பு கொள்ளுதுன்னா 2, 4 தொடர்பு கொள்ளுது. 5 மார்க் நம்ம பொதுவாக 9வது பாவத்துக்குன்னு விட்டுறோம், இங்கே எவ்வளோ மார்க் போடலாம் சார், 2 மார்க் போடலாம். ஓகேங்களா, கரெக்டாக இருக்கா சார் அவர், அப்போ 9வது பாவங்கிறது 2 மார்க் போடலாம். ஒருவேளை இது எல்லாம் ஒத்தப்பட பாவமான 5 மார்க் அப்படி. ஓகேங்களா, சரி 2 மார்க் போடுறோம் சார். ஒருவேளை ஒத்தப்பட பாவமான 5 மார்க் போட்டுடலாம். 8னு வந்தால் என்ன சார், எவ்வளோ மார்க் போடலாம் சார், 8னா 0, 12னா 0, 6 வந்தால் 1 மார்க் போடலாம். ஓகேங்களா, 2, 4ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அப்போ மற்றத்தையும் கூட்டும்போது எவ்வளோ வருதுன்னா 50, 52 மார்க் வருது. அதை வந்து ஓரளவுக்கு பார்க்கும்போது குழுப்பனை வந்து ஆவரேஜ் லெவலில் அப்படியே நிற்குது சார். இப்போ என்ன அப்படின்னா, இது மோசம் சொல்ல முடியாது, தசாபுத்தி எல் பண்ணால் கிளிக் ஆகிடும் சார். ஓகேங்களா, தசாபுத்தி எல் பண்ணால்
இங்கே கிளிக் ஆகிடும். ஒரு 70 மார்க் 80 மார்க்கும் நம்ம தசாபதி பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இங்கே 70 மார்க் 80 மார்க் வந்துச்சுன்னா தசையெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, புத்தி வந்தாவே போதுமானது. இங்கே ஆவரேஜ் லெவலில் இருக்கிறதால தசாநாதம் நல்ல வலுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொடுப்பு நான் தேவைப்படுது. இப்போ நடப்பு தசை என்ன தசை சார்? ராகுதசை. ராகுதசை திருமணம் என்ன என்ன தொடர்பு கொள்ளுது சார் ராகுதசை? ராகு தசாநாதன் ராகு, ராகுவோட சாரத்திலே இருக்காரு. 6-12 சப்ளாட் அவரு, சந்திரனோட சப்பில் இருக்கார். இப்போ ஒரு கேள்வி சார், தசாநாதன் ராகு திருமணத்துக்கு சாதகமாக இருக்காரா பாதகமாக இருக்காரா? நடுநிலையாக இருக்காரா? பாதகமாக தான் இருக்கார். கீழே சாதகமாகவும் இல்லை நடுநிலையாகவும் இல்லை பாதகமாக. ஏன்னா திருமணங்கிற பாவம் 1-7, அது கெடுக்கக்கூடிய 6-12 வந்துடுறதால தசாநாதன் வந்து இங்கே வீரியமாக திருமணத்தை கெடுக்கிறேங்கிறார். அதில் முதல் பகுதியே தகராறாக இருக்குது, ரெண்டாவது பகுதி கொஞ்சம் பரவல் நடத்துக்கலாம். இருந்தாலும் தசாநாதனுடைய பலம் இல்லை. அப்போ புத்திநாதன் நல்ல வலுவாக இருக்கணும். எப்போ ஒரு தசையில் வந்து 6 காமிச்சிச்சோ அப்போ புத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஒரு பாவம் வரணும். இது நிறைய ஒத்தப்பட பாவம் வரணும். ஓகேங்களா? அதாவது தசாநாதனை எதிர்க்கிற அளவுக்கு புத்திநாதன் நல்ல வலுவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நடக்கிற புத்தி என்ன புத்தி சார்? இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஜாதகத்தில் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சாதகமான பிளானட் எது சார்? திருமணம் 7வது வீட்டை எந்த பிளானட் காமிக்குது சார்? இங்கே எதுவுமே காமிக்கல. இங்கேயும் பிரச்சனை தான், 7வது பாவத்தை காமிக்கல. சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு சின்ன கேள்வி சார், இது அகம் சார்ந்த ஜாதகமா புறம் சார்ந்த ஜாதகமா சார்? புறம் சார்ந்த ஜாதகம். வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்புலாம் இருக்கா இங்கே? வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்புலாம் நறுமையாக இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பிளானட் 4, 2, 4, 6 அப்படின்னு தொடர்பு கொள்றதால வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிற அமைப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கு. அது அகம் வலுத்தா புறம் குறைஞ்சிரும், புறம் வலுத்தா அகம் குறைஞ்சிரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 7வது வீட்டை எதுவுமே இல்லை. சரி, 7வது வீட்டு தடுக்கிறப்பா இது சார், 6வது வீட்டு எந்த பிளானட் தொடர்பு கொள்ளுதுன்னு பார்ப்போம். அதாவது எப்போவுமே நமக்கு நான் ஒரு பாவத்தை அனலைஸ் பண்ணும்போது அந்த பாவம் இருக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரூல் அது. அந்த பாவம் இல்லையா, அந்த பாவத்தை தடுக்கிற பாவம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ 7வது பாவம் இல்லை, 6வது பாவமும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன சார் சொல்லலாம் நம்ம? அப்போ ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு திருமணம் தொடரலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு 7வது பாவம் இல்லாமல் இருந்தாலும் கூட வேறு சில பாவங்கள் 3, 5, 11 இந்த மாதிரி பாவங்கள் திருமணத்தை வழி நடத்திடும் சொல்லலாம். இப்போ 7வது பாவம் இல்லாத போது 7வது விட்டு தடுக்கிற பாவம் 6வது பாவம் இல்லையா, அந்த 6வது பாவத்தை எத்தனை பிளானட் டச் பண்ணுது அப்படின்னு மேலோட்டமாக பார்க்குறோம். ஏன்னா இவங்களுக்கு டிலே 30 ஆகிடுச்சு, இது வரைக்கும் மேரேஜ் ஆகலைன்னா அதுக்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.